Hi friends, welcome back to Jaya's Passion. இன்னைக்கு வந்து நம்ம புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஹெல்தியான லட்டு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படினு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கருப்பு உளுந்து வந்து கடையில் கேட்டா கொடுப்பாங்க. சோ நார்மல் ஒயிட் உளுந்து மாதிரி தான் இருக்கும். சோ Black கலர் உளுந்து இது. இது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்குவோம். சோ நான் 1 கப் எடுத்துக்கேன். இந்த கப் அளவு வந்து நான் 1 கப் உளுந்து எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பீனட்ஸ் உடைச்ச வேர்க்கடலை இந்த மாதிரி தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை வந்து நம்ம எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நான் வெல்லம் ஸ்வீட்காக வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் முந்திரி. அப்புறம் ஏலாச்சி டேஸ்ட்டுக்காக. சோ உங்களுக்கு வேணா நீங்க ட்ரைனட்ஸ்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸ், பாதாம் இது மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரைனட்ஸ் யூஸ் தேவையோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ வாங்க இது வந்து நம்ம இந்த லட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம பேக் பெயின் அப்புறம் நம்ம போன்ஸ்லாம் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். நம்ம வந்து நார்மலாகவே பீனட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் வந்து நம்ம உளுந்து சாப்பிட்டாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட போன்ஸ் மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு லட்டு செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். பொட்டுக்கடலை உளுந்து தனித்தனியாக அரைச்சி எடுப்போம். பொட்டுக்கடலை உளுந்து பீனட்ஸ் நல்லா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஏலக்காவை வந்து பீனட்ஸோடு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ உடச்சி வேர்க்கடலையோட ஏலக்காவை இதுமாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையும் நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்தையும் நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் உளுந்து அரைச்சி எடுத்த கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் உடச்ச வேர்க்கடலை, அப்புறம் முந்திரி கிறிஸ்மஸ். நீங்க டேஸ் இருந்தா கூட இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம், எடுத்து போடலாம். அதுக்கப்புறம் வெல்லம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்க்கு நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கருப்பட்டி, பனக்கருக்கண்டு இது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அது மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நான் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவளை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லட்டு பிடிக்காம இது மாதிரி பவுடராக கூட நீங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் லைட்டாக இது மாதிரி நெய் போட்டுட்டு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி நெய் போட்டோம்னா நம்ம இந்த லட்டு சாப்பிடும்போது நெய் ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடும் போதும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நல்லா இது மாதிரி பிழைஞ்சி எடுத்துக்கணும். லைட்டாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிக்க வரலன்னா. இப்போ வந்து சின்ன சின்னோட நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்குவோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். உங்க நெய் வேணா நீங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க அது மாதிரி பவுடரா கூட நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு. நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம டெய்லியும் இது வந்து ஒரு லட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நம்மளுக்கு பீனட்ஸு உளுந்து பொட்டுக்கடலையோட ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது மூணுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இதே மாதிரி நம்ம முந்திரி ட்ரை ட்ரைனஸ் இது மாதிரி சின்ன கட் பண்ணி போட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து முழு பருப்பா எல்லாமே நம்ம சின்ன கட் பண்ணி போடும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பவுடர் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே மாவு மாதிரியே டேஸ்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கும். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம ப்ரோட்டீன் நிறைஞ்ச லட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உளுந்து லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நம்மளோட வந்து பாடிக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும் நிறைய பேருக்கு, ஸோ மூட்டு வலி சொல்லுவாங்க. நம்மளோட வந்து போன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்தியான ஒரு லட்டு கூட. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோட வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.